ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்த மதுரை தமிழன். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில இருந்த ஒரு தமிழர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அது நமக்குலாம் பெருமை தானுங்களே. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும். ஆர்க்கிமிடிஸ் பாத்ரூம்ல இருந்து யுரேகா யுரேகா அப்படின்னு கத்திட்டு வெறும் தவளோட அப்படியே ஒரு தெருவில் ஓன ஒரு கதை எப்படி கேள்விப்பட்டிருப்போம். அந்த உண்மையான கதை இதுதான். 2 ஹியரா அப்படிங்கிற மன்னர் வந்து கோயிலுக்கு தானம் பண்ண ஒரு கிரீடம் செய்யணும், சுத்தமான தங்கத்துல கிரீடம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த அதுக்கான தங்கத்தை வந்து ஒரு கொள்ளர்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அந்த கொள்ளரும் இதை செஞ்சு வந்து திருப்பி மன்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா மன்னருக்கு ஒரு டவுட்டு, இந்த கொள்ள ஒன்றும் அந்த அளவுக்கு யோக்கியமாய் தெரியலையே, இவன் ஏதாவது திருமல் வேலை பண்ணி வள்ளியோ தங்க வெள்ளியோ வெங்கலமோ ஏதாவது சேர்த்து தங்கத்துல கலந்துருப்பானோ, கொஞ்சம் தங்கத்தை ஆடை போட்டுருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட். இதை இந்த டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நம்ம ஏற்கனவே ஆர்க்கிமிடிஸ் அப்படிங்கிறவர் வந்து நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி நல்லா சிந்திச்சுட்டு இருக்கவர். அவர் ஒரு நாள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படி போன நேரத்தில் டப்புக்குள்ளே இறங்குவாங்களே பாத்ரூம் டப்பு அந்த தொட்டிக்குள்ளே இறங்கும்போது அவர் கொஞ்சம் தண்ணி வந்து யாருக்குமே இருந்த மட்டத்தை விட கொஞ்சம் தண்ணி மேலே ஆயிருச்சாமா. அதனால வந்து அவர் பார்த்துட்டு ஏ யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் ஓடினாரா செய்தி. அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதாவது அவரோட வெயிட், உடம்பு வந்து தண்ணிக்குள்ளே இறங்கும்போது அந்த உடம்புக்கு நிகரான வெயிட், அந்த இவரோட வெயிட்டுக்கு நிகரான எடை கொண்ட தண்ணி வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, இதை இப்போதானே இப்போ கண்டுபிடிச்சாரு, இதை எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். பாஜக ஏன் வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே போகுது தெரியுமா? கடந்த தேர்தல்ல 40 சீட் மட்டுமே வின் பண்ணியிருந்த பாஜக இந்த தேர்தல்ல 104 சீட்டை பிடிச்சிருக்குன்னா அது இத்தனை வருஷங்கள்ல பண்ண வேலை. அப்படி பாஜக இவ்வளவு பேர் எதிர்த்திருந்தாலும் அது ஏன் இப்படி வின்னாகிட்டே போகுது, அதுதான் அந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க உதய், இது டாக் வித் தமிழ். சடாயுரவர்மன் தெரியுமா? தெரியலனா உடனே கூகுள் பண்ணி பாருங்க. அவரு பாண்டிய மன்னர், பாண்டியர்களில் ஒரு நல்ல மன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். மதுரையை தலைமையிடமாக கொண்டு அந்த நாட்டை ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னர் அப்படிங்க அவர் வந்து என்ன பண்ணாரு, படையெடுத்து போய் நிறைய நாடுகளை இது பண்ணாரு, சோழர்களை இது பண்ணாரு, சேரர்களை அடிமைப்படுத்தினாரு, அப்புறமா ஆந்திரால உள்ள மக்களை கூட, ஐ மீன் ஆந்திரா அரச கூட படையெடுத்து வென்று அங்கேயும் தன்னுடைய கொடியை நிலைநாட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் வந்து சோழர்களை இது பண்ணும்போது சோழர்களில் வந்து திருச்சியில் ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, திருவரங்கம்னு சொல்லுவாங்க, திருவரங்கம், அப்புறம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அப்படி திருச்சி கோயிலுக்கு செய்யும்போது வந்து அந்த கோயிலுக்கு வந்து யானைக்கு நிகரான தங்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை. ஆனால் மற்ற மன்னர்களும் யானைக்கு நிகரான தங்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதுங்கிறனால யானை அந்த யானையோட பாகன் இவரோட ஒய்ஃப் இவரோட குழந்தை குட்டிங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ எடை வருமோ அந்த அளவுக்கு எடைய கொடுக்கலாம், துலாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். துலாபாரம் சொன்ன உடனே நமக்கு தராசு, அப்பப்பா யானை அளவுக்கு எப்படி தராசு செய்ய முடியும் அப்படின்னு, யானை அளவுக்கு தராசு செஞ்சாலும் அதை சென்ட்ரலேருந்து தூக்கி பிடிக்கிறது யாரு, இல்லை எங்க கொண்டு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மனசுலாம் நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். பட் சதாவர்மன் ஹேஸ் அனதர் ஐடியா. அவரு தராசுல யானையை கொண்டு வரல, அப்புறம் எப்படி செஞ்சிருப்பாரு, அதுதான் உங்களுக்கு டவுட்டு. அதான் காவிரி கரையில ஒரு இடத்துல ஒரு பெரிய தெப்ப குளம் ஒன்று கட்ட சொன்னார், சதுர வடிவ குளம். அந்த குளத்துல ஒரு தெப்பத்தையும் யானை அந்த வெயிட் யானையோட 2 மடங்கு வெயிட்டு தாங்குற அளவுக்கு ஒரு தெப்பத்தையும் கட்ட சொன்னார். அந்த தெப்பத்தை குளத்துல இறக்கி யானையை கொண்டு இறக்கி யானைக்கு மேல பாகன் அப்புறம் இவரோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ஏறிட்டாங்க. அப்போ அந்த நீர் மட்டம் கொஞ்சமாக உயர்ந்துச்சு, அந்த அளவாக குறிச்சிக்கிட்டாரு. அந்த உயர்ந்த அளவுக்கு அப்புறம் யானையையும் அவங்க இறங்கிட்டு யானையும் இறக்கிட்டு அந்த அளவுக்கு தங்கத்தை ஏத்திட்டே இருந்தார். தண்ணி எப்போ அந்த குறிக்கப்பட்ட அளவுக்கு வருமோ அப்போ வரைக்கும் அந்த தங்கத்தை ஏற்றினார். அது வந்து இவங்களுக்கு நிகரான எடை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவமும் சொல்லுது, கரெக்டா? அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உண்மைதானே? இந்த மாதிரி தமிழர்கள் நிறைய கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே
வெளி உலகத்துக்கு வரல. ஏன் அதை குறிப்பில் தான் எழுதியிருக்காங்களே தவிர வெளி உலகத்துக்கு வந்து அறிவியல் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவங்க கருவிகளாக எதுவுமே கண்டுபிடிக்கல, அவங்க ஐடியாஸாக மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது மாதிரி தமிழர்களோட கண்டுபிடிப்புகளை பற்றியும் அவங்க அதோட உண்மைத்தன்மையை பற்றியும் அதோட பிற்பலத்தில் உள்ள கதைகளை பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனலில் மூவிஸ் யூ சுட் வாட்ச் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்மையுடன் வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதய். பாய்.